வெல்கம் டு காய்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளானது மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஒன்றும் இல்லை, நார்த்தங்காய் சாதம் தான். இது செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பொதுவாக வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்க்குறது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதோட 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதோட 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்காக ரொம்பவும் செவக்க விட்டுறக்கூடாது, நல்லா மைல்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 3 நார்த்தம்பழத்தை சார் எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும், இல்லைனா வந்து அந்த பழத்தோட சாறு வந்து கசப்புத்தன்மை வந்துடும். இப்போது சாறு சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது 2 கப் அரிசி சேர்த்து நல்லா உதிரி உதிரியாக சாதம் வடித்து வச்சுருக்கேன், அந்த சாதத்தை மொத்தமாக இதில் சேர்த்துக்கிறேன். சாதத்தை சேர்த்துட்டு அந்த நம்ம நார்த்தங்காய் தாளித்து வச்சுருக்கிறதுல எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சாதம் வந்து உடஞ்சிராமல் குழஞ்சிராமல் நல்லா அப்படி மேலோட்டமாக வச்சு கிளறணும், அப்போ தான் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த ரெசிபி நம்ம காலையில் அவசரமாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதில் நார்த்தங்காயில் நிறைய விட்டமின் சி இருக்குது. லெமன், ஆரஞ்சு இது எல்லாத்தையும் விட இதில் அதிகமாக இருக்குது விட்டமின் சி. எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுவும் இந்த கிளைமேட்லலாம் அடிக்கடி எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் வரும். அதுக்கு வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் காய்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.